वेलकम टू एग्जाम वीडियो पाकपो अब पिप न्यूस पाकपो आलरे ने वीडियो पटाच पिप न्यूस पड़े यूस अब सेन्ट्रल गवर्मेंट जाप्सा अप्ले पड़ी अब पिप न्यूस वूस करंट अफेसा यूस आरआरबी एस एस एक्साम अप्ले पड़ी अब पिप न्यूस ना क्वेश्चन केपा சோ நேத்துல இருந்து நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சோம். சோ ஃபர்ஸ்ட் வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. சோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு ஒரு காலேஜ்ல வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருக்காரு. சோ எந்த காலேஜ் அப்படினா அம்பேத்கர் காலேஜ் ஆஃப் லா ஆந்திரா யுனிவர்சிட்டியோட பிளாட்டினம் ஜூப்ளி மீட்டில் வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ இந்த நிலுவையில் இருக்கிற எல்லா கேஸையும் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க அப்படின்ற மாதிரி அந்த லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி அவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் என்ன நம்ம முக்கியமாக படிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னா ஸோ வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஸ்ரீ எம் வெங்கைய நாயுடு அப்படின்றது தான் நம்ம வைஸ் பிரசிடென்ட். ஸோ இவர் எந்த மீட்டில் வந்துட்டு அட்ரஸ் பண்ணார் அப்படின்னா பிளாட்டினம் ஜூப்ளி மீட். ஸோ எந்த காலேஜில் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் காலேஜ் ஆஃப் லா ஆந்திரா யூனிவர்சிட்டி. ஸோ என்ன அப்படின்னா 76th ஃபவுண்டேஷன் டே. ஸோ அதில் தான் வந்துட்டு நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எடுத்து தனியாக படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஎம் வந்துட்டு அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி வந்துட்டு இந்த ராமர் கோயில் கட்டுறாங்க இல்லையா, ஸோ அந்த பூஜை வந்துட்டு அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா வந்துட்டு அதாவது இது வந்துட்டு நேற்று நியூஸ் இன்னைக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு அதில் போயிட்டு கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இதெல்லாம் கொடுத்துருக்கோம் ஸ்ரீ ராம் ஜென்மபூமி மந்திர். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் லேயிங் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு பிஎம் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அதாவது இப்ராஹிம் அல்காசி அப்படின்றவர் வந்துட்டு இறந்துட்டார். ஸோ அவருக்காக வந்துட்டு பிஎம் வந்துட்டு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது எதுக்காக அவர் தெரிவிச்சாரு அப்படின்னா அவர் வந்துட்டு தியேட்டர் லெஜண்ட் தியேட்டர் அண்ட் ட்ராமா லெஜண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவர் அந்த துறையில் வந்துட்டு பண்ண சாதனைக்காக அவரோட இறந்த தினத்தில் வந்துட்டு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இதில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு பிஎம்ஏ வந்துட்டு ஒருத்தருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு கரண்ட் அஃபேர். ஸோ அவர் யாருக்காக இரங்கல் தெரிவித்தார் அப்படின்னா இப்ராஹிம் அல்கசி. ஸோ அவர் யார் அப்படின்னா இந்தியன் தியேட்டர் டிரெக்டர் அண்ட் ட்ராமா டீச்சர். ஸோ அவர் எப்போ பிறந்தார் அப்புறம் அவர் எப்போ இறந்தார் ஸோ அவரோட இன்னொரு பேர் என்ன ஸோ இதெல்லாம் தான் கரண்ட் அஃபேர். ஸோ இதெல்லாம் தான் தேடி படிக்கணும். ஸோ அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 18th October 1925 புனேல பிறந்திருக்காரு. அண்ட் எப்போ இறந்தார் அப்படின்னா 4th August 2020 அதாவது நேத்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அஷ்ரதா கா ஏக்தீன் அப்படின்றது அவரோட இன்னொரு பேர். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்சிடிசி சேனல் ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ஸ்ரீ நரேந்திர சிங் தோமர். ஸோ அவர் வந்துட்டு சக்கார் கூப் டியூப் என்சிடிசி யூடியூப் சேனல் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதே மாதிரி இன்னொரு வந்துட்டு அவங்களோட என்சிடிசியோட கைடன்ஸ் வீடியோ அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஃபார்மேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கோஆப்ரேட்டிவ் அதை வந்துட்டு ஒரு 18 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் யார் அப்படின்னா ஸ்ரீ நரேந்திர சிங் தோமர். ஸோ அவர் எந்த சேனலை ஓப்பன் பண்ணி வச்சார் அப்படின்னா சகா கூப் டியூப் என்சிடிசி சேனல். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஓயு வந்துட்டு ட்ரீ பார்ட்டியேட்டாக வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரீ பார்ட்டியேட் அப்படின்னா முத்தரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணு பேர் ஜாயின் பண்ணி வந்துட்டு ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க வந்துட்டு எதோட அப்படின்னா ஐஐடி கான்பூர் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவியன்சஸ். ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓயு வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எம்ஓயு வந்துட்டு சைன் பண்ணல எந்த ரெண்டு மினிஸ்டர் இருந்தாங்க அப்படின்னா ரக்ஷா மந்திரி அவர் யார் அப்படின்னா ஸ்ரீ ராஜ்நாத் சிங். ஸோ அவரும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் எம்ஓஎஸ் ஃபார் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் பர்சனல் பப்ளிக் கிரீவியன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் பர்சனல்
அவர் யார் அப்படின்னா டாக்டர் ஜிதேந்திர சிங். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு இந்த எம்ஓயுவை வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2020. ஸோ இந்த ஹேக்கத்தான் எதுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்லை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ வேர்ல்டே இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் அண்ட் கிராண்டான ஒரு ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1st August ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் 4th August வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கிராண்ட் ஃபினாலேயோட 4th edition வந்துட்டு நேற்று நடந்துச்சு. அண்ட் இதில் வந்துட்டு 10,000 பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க 36 hours. ஸோ இதை வந்துட்டு எதுக்காக இனோவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது ஆத்ம நிர்பர் அப்படின்னா செல்ஃப் இனிஷியேட்டிவ் சாரி செல்ஃப் ரிலவெண்ட் செல்ஃப் ரிலவெண்ட் அப்படின்னா தன்னம்பிக்கையான பாரதம். ஸோ ஒரு மனுஷனுக்குள்ள தன்னம்பிக்கையை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வந்துட்டு நடந்துச்சு. ஸோ ஆத்ம நிர்பர் பாரத் ஸோ அதான் வந்துட்டு இதோட மோட்டிவ். ஸோ இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த கிராண்ட் ஃபினாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் அட்ரஸ் பண்ணா அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்ற அவர் தான் வந்துட்டு அட்ரஸ் பண்ணார். ஸோ எது மூலயமா அட்ரஸ் பண்ணுறோம்னா வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் பேசினார். அண்ட் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன் அது யார் அப்படின்னா ஸ்ரீ ரமேஷ் பொக்ரியல் நிஷாங். ஸோ அவர் தான் வந்துட்டு நம்மளோட யூனியன் மினிஸ்டர். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட். அண்ட் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2020 எதுக்காக நடந்துச்சு. ஸோ மெயினாக வந்துட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்லை வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணுறக்காகவும் ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்ற ஒரு விஷயத்த மோட்டிவாக வச்சு தான் இந்த ஹேக்கத்தான் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் படிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்டோன் வந்துட்டு யூனியன் HRD மினிஸ்டர் வந்துட்டு ஃபவுண்டேஷன் போட்டிருக்காரு. அது எங்கே அப்படின்னா சிர்மாவூர் ஹிமாச்சல் பிரதேஷில் வந்துட்டு போட்டிருக்காரு. ஸோ யூனியன் HRD மினிஸ்டர் யார் அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் தான் ஸ்ரீ ரமேஷ் பொக்ரியல் நிஷாங். ஸோ அவர் தான் வந்துட்டு ஸ்டோன் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயம் நடக்கையில் கூட யாராக இருந்தா அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்ரீ ஜெய்ராம் தாகூர் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் ஸ்ரீ அனுராக் சிங் தாகூர் அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன் ஸ்ரீ சஞ்சய் தோட்ரே லேட் த ஃபவுண்டேஷன். ஸோ அவங்க எல்லாரும் தான் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் அமைக்கையில் வந்துட்டு கூட இருந்திருக்காங்க. ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் யார் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் இவங்க மூணு பேருமே வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷோட மினிஸ்டர்ஸ் தான். ஸோ அதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் மினிஸ்டர் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன். ஸோ இவங்க மூணு பேரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு யூனியன் HRD மினிஸ்டர் யார் அப்படின்னா ஏற்கனவே ஒரு விஷயத்தில் படிச்சிட்டோம் அண்ட் இப்போ ஸோ இதுதான் கரெக்டாக பேசும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா யூனியன் மினிஸ்டர்ஸ் ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷெகாவாட் அண்ட் ஸ்மிருதி ராணி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த புக் பேர் என்ன அப்படின்னா ஸ்வச் பாரத் கிரண்டி அப்படின்ற புக்கை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா SBM அப்படின்ற விஷயத்த 35 essays சொல்லியிருக்காங்க. ஸோ SBM அப்படின்னா ஸ்வச் பாரத் மிஷின். ஸோ அதை தான் வந்துட்டு 35 essays சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. ஸோ அதாவது இந்த புக் த ஸ்விச் பாரத் ரிவல்யூஷன் அப்படின்ற அந்த புக்கை தான் ஸ்ரீ பரமேஸ்வர ஐயர் ஸோ அவர் யார் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஸோ அவர் தான் அதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்வச் பாரத் கிரண்டி அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 4 கரண்ட் அஃபேர்ஸ் வருது. ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனியன் மினிஸ்டர் அந்த யூனியன் மினிஸ்டர் இருக்கார் ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷெகாவத். ஸோ அவர் பேர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ரீமதி ஸ்மிருதி ராணி. ஸோ அவங்க எதுக்கு மினிஸ்டர் அப்படின்னா அதே மாதிரி பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த புக்கு வந்துட்டு எதை பற்றினது அப்படின்னா SBM அதாவது ஸ்வச் பாரத் மிஷன் அதை பற்றினது. அண்ட் இந்த புக்கை எதுலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்னா தி ஸ்விச் பாரத் ரெவல்யூஷன் அப்படின்ற புக்கை தான் வந்துட்டு
ஸ்வச் பாரத் கிரண்டி அப்படின்னு வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ரீ பரமேஸ்வரன் ஐயர் அப்படின்றவர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் யார் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஸோ அதோட செக்ரட்டரி இவர். ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி தான் வந்துட்டு ஸ்ரீ பரமேஸ்வரன் ஐயர். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த புக்கை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுலேயே ஒரு நாள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்வச் பாரத் ரெவல்யூஷன்ன்ற புக்கை தான் வந்துட்டு ஸ்வச் பாரத் கிரண்டி அப்படின்ட்டு வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிக்காங்க. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி அவர் தான் வந்துட்டு ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷெகாவத். ஸோ நம்ம வந்துட்டு அவர் பேரை மட்டும் அங்கே பார்த்தோம். ஸோ அவர் என்ன பொசிஷனில் இருக்காரு அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி அவர் தான் வந்துட்டு ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷெகாவத். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் விமன்ஸ் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஸோ அவங்க யார் அப்படின்னா ஸ்ரீமதி ஸ்மிருதி ராணி. ஸோ அவங்களே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். அவங்க தான் வந்துட்டு இந்த புக்கை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா தென்சாவால் கோல்ஃப் ரிசார்ட் அப்படின்றத வந்துட்டு மிசோரமில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு யார் இனாக்ரேட் பண்ணா அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் டூரிசம் ஸ்ரீ பிரஹ்லாத் சிங் பட்டேல் அவர் தான் வந்துட்டு இந்த கோல்ஃப் ரிசார்ட்டை வந்துட்டு இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. இது எந்த ஸ்கீமுக்கு கீழே இந்த ரிசார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். அந்த ஸ்கீமுக்கு கீழே தான் வந்துட்டு இந்த ரிசார்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் டூரிசம் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ஸ்ரீ பிரஹ்லாத் சிங் பட்டேல். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த ரிசார்ட் வந்து எந்த ஸ்கீமுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா தென்சாவால் கோல்ஃப் ரிசார்ட் வந்துட்டு எந்த ப்ராஜெக்ட் கீழே வந்திருக்கு அப்படின்னா ஸ்வதேஷ் தர்ஷன் அப்படின்ற ப்ராஜெக்ட் கீழே வந்திருக்கு. ஸோ ஸ்வதேஷ் தர்ஷன் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா ஒரு டூரிசம் ஆனால் அந்த டூரிசமில் இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதை பற்றின விஷயங்களை தெரிவிக்கிறதுக்கு தான் ஸ்வதேஷ் தர்ஷன். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் இந்த கோல்ஃப் ரிசார்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிசோரம், மிசோரமோட கேபிட்டல் என்ன அப்படின்னா ஐஸ்வால். அண்ட் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிசோரமோட சிஎம் யார் அதெல்லாம் வந்துட்டு நம்ம படிக்கணும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா கேலோ இந்தியா கேம்ஸ். ஸோ கேலோ அப்படின்னா பிளே அப்படின்னு அர்த்தம். ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்ரீ கிரண் ரிஜு அவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கவுன்சிலிங் மீட்டிங் அதாவது கேலோ இந்தியா ஸ்கீமோட ஃபஸ்ட்டு ஜென்ரல் கவுன்சிலிங் மீட்டிங்கோட சேர்பர்சன் இவர் தான். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மீட்டிங் போட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மீட்டிங்கை யார் யார் அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி ஸ்ரீ ரவி மிட்டல், டைரக்டர் ஜென்ரல் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸ்ரீ சந்தீப் பிரதான் அண்ட் அப்புறம் சீனியர் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் வந்துட்டு இதை அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேலோ இந்தியா அப்படின்றது எதுக்காக அப்படின்னா ஒரு நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு 24/17 கேம்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்துட்டு ரேலிஸ் மேஷஸ் பேட்மிட்டன் ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கொண்டு வர தான் கேலோ இந்தியா அப்படின்றது. ஸோ இந்த கேம் வந்துட்டு கண்டக்ட் பண்ண சொல்லிட்டு தான் இந்த மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யார் அப்படின்னா ஸ்ரீ கிரண் ரிஜு அப்படின்றவர் தான். ஸோ அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேலோ இந்தியா ஸ்டேட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் KISCE அதை அந்த அப்ரிவேஷனையும் படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அண்ட் அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.